So hi, hello, welcome. Naan unga Ashwanthpro gaming on Tamil. So in the video enna paaka porna vandu ayyo the rain tail and or game da neenga paaka porom already rendu moonu satham odudhu pinnadi background la adha in the game pathi solana vandu idhu or story based game idhila vandu nama payanam panikitte da irpom endha maari na vandu indha maari da game pe mandichu old man's journey maari da indha game concept அதெல்லாம் பசில்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்காங்க அதை நான் விளாடி பார்த்துட்டேன் ஸோ அது எனக்கு கொஞ்சம் தெரியும் ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நாளைக்கு நம்ம என்ன இப்போ கேம் பண்ணுறோன்னா வந்து கேண்டில் மேன் பார்ட் 2 பண்ணுறோம் மறக்காமல் அதுவும் வந்து பார்த்துருங்க நான் இப்போ சைலண்ட் மோட் போடுறேன் இல்லை எவனை கால் பண்ணுறோம் ரெக்கார்ட் பண்ணுறது வேஸ்ட்டாக போயிடும் ஓகே ஓகே இப்போ கதை ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கதை ஸ்டார்ட் ஆயிடணும் ஓகே கதை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகே இப்போ என்ன நடக்குது இங்கே என்ன ப்ராப்ளம் ஒன்று கதை ஸ்டார்ட் ஆகுது இப்போ தான் மெயின் மெனு ஸ்டார்ட் ஆகுது ஓகே நியூ கேம் போகலாம் நம்ம நியூ கேம் கொடுத்து நியூ கேம் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து வரணும் இப்போங்க ஆ வந்துருச்சு ஸ்டார்ட் ஆச்சு ஓகே கட்சின் வருது ஸோ இப்போ நம்ம சப்டைட்டில் பிடிக்க ஆரம்பிச்சுலாம் நான் என்னால் முடிஞ்சிருக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன் ஓகே ஐயோ நீ வந்து கவலைப்படாத தங்கம் செல்லம் ஓகே இது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து நடந்து போகிற பயணமாக இருக்கும் நீ வந்து சூரியன் மறைச்சிக்குள்ளே நீ சீக்கிரமாக வந்துருன்னு சொல்கிறாங்க ஓகே நீ பார்த்துப்போன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் ஏன்னா வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க நான் வந்து பார்த்துப்போன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா தண்ணி எடுக்க போகிறேன் இந்த பொண்ணு வந்து தண்ணி எடுக்க போகிறான் நினைக்கிறேன் பார்க்கலாம் கதை நம்ம போகப்போ கட்சின்ஸ்லாம் மூவ் ஆகும் நல்லாயிருக்கும் இப்போது நம்ம சூரியன் விடியறதுக்குள்ள சீ மறையறதுக்குள்ளே நம்ம வந்துடணும் ஓகே ஆஃப் ஆன் ஜோனி ஓகே ஆக்சுவலாக இதில் வந்து 54 பாயிண்ட்ஸ் எடுக்கணும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் போய்ட்டு மெயின் மோடில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54 கீழே காட்டியிருக்கோம் சார் நம்ம 54 முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ண பார்க்கலாம் ஒரு மிஷினுக்காக தெரில இல்லை பார்க்கணும் இப்போ வரைக்கும் நல்லா ஈஸியாக போயிட்டுருக்கு இல்லை அதே தான் வருது ஓகே ஒரே இடத்துல திருப்பி திருப்பி வந்துட்டு ஓகே இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ என்ன இருக்கணும் ஆக்சுவலாக இந்த கேம் விளாண்டவங்க வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எப்படி சொல்லலாம் அதுனது ஓல்டு பஞ்சு அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கா இல்லையா அச்சீவ்மெண்ட் அன்லாக் இருக்குன்னு இது ஜேர்னி ஆஃப் ஹோப் பயணத்தின் நம்பிக்கை ஓகே இது வந்து நீ கையில் காட்டிக்கோ இந்த ஜேர்னி நீ போகிறல இது ஃபுல்லாக நீ வந்து இது கையில் காட்டிக்கோன்னு சொல்கிறாங்க பாட்டி தான் நினைக்கிறேன் புரியலையே இதனால் பார்த்துப்போ பத்திரமாக திருப்பி வந்துட்டு சொல்கிறாங்க அவங்க அம்மா அவங்க பாட்டியும் அவங்க அம்மாவும் போயிட்டு வாமா போயிட்டு நிம்மதியாக வந்துரு அது என்ன சொல்லுவாங்க பத்திரமாக வந்துரு பத்திரமாக வந்துருன்னு சொல்கிறாங்க சரி ஓகே நான் சாக மாட்டேன் இந்த கேமில் இது உங்களுக்கே தெரியும் நான் இவ்வளோ பெரிய நல்ல கேமர் இவ்வளோ சூப்பராக ஆடுவேன்னு உங்களுக்கு தெரியும் ஓல்டு மேன் ஜேர்னிலே பார்த்துருப்பீங்க இந்த கேமில் இந்த ஆக்சுவலாக ஓல்டு மேன் ஜேர்னியில் வந்து சாக முடியாது அதுதான் ஒரு நல்ல விஷயம் இந்த கேம் வந்து பசில்லாம் கொடுத்து வச்சுருக்கோம்ல நம்ம சத்தியமாக வந்து லைஃப்ஸ் இருக்குது ஸோ நம்ம சாவோம் இந்த கேம் பொறுத்திருக்கோம் ஆனால் ரீஸ்பான் ஆயிடுவோம் அதுக்கு வந்து அன்லிமிட்டெட் லைஃப்ஸ் தான் நம்மளுக்கு இந்த கேம் பொறுத்திருக்கோம் ஸோ அதுக்கும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு எடுத்தோடனே கஷ்டமாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா கைஸ் இந்தா இங்கே போனப்பெல்லாம் பார்க்கோர்லாம் கற்றுக்குச்சு கல்லுமெல்லாம் இருக்குச்சு புதான் அதுவும் அங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா கைஸ் ஜம்ப் பட்டன் பக்கத்து கீழே ஒன்று பாருங்களா இருக்குது ஸோ அதுதான் நம்ம வந்து எடுக்கணும் 54 எடுக்கணும் அது எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம் 4-6 காட்டுது ஆனால் மெயின் ஐயோ என்னாச்சு ஓ இது கொல் ஓகே அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல இல்லை போச்சா ஓ இதில் ரெண்டே லைஃப்ஸ் தானா இதில் போக போக லைஃப் இன்க்ரீஸ் ஆகும் போல என்னடா கஷ்டமாக இருக்கும் போல இல்லைட்டா மாற்றலாம் ஆஹா என்னடா இது என்னடா பயமாதிரி லைட்டாக இந்த மாதிரி தோற்று போயிடும் தோணுது தோற்று போக மாட்டேன் மேடம் இங்கே ஓடு 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 குதி குதி வந்துட்டேன் இன்னும் போக முடியலையே ஓ எப்படா அது மேலே அதெல்லாம் எப்படா போடலாம் ஓ இந்த கிளைய பிடிச்சி போனேன் எப்பா அடே இதனால் இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது
இவ்வளோ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே வந்து வச்சுருக்கேன், நல்லா கஷ்டமாக தான் யூஸ் கொடுத்து வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு மூணு செகண்ட் யோசிக்கணும். இது மாற்ற வேலை குதிச்சு போனோம். இந்த பார்க்கலாம், இந்த எபிசோட்லேயே எத்தனை இதுக்கு சொல்ல முடியல கேஸ், பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம எதுக்கு போயிருக்கோம், நான் வந்து தண்ணி எடுக்க போகிறேன் தான் நினைக்கிறோம். ஆனால் அது எங்கே போய் எடுக்க போகிறோன்னு தெரியல. ஏதோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங் 10 நிமிஷத்துலேயே வந்து நீங்கள் ஒரு டிராகன் மாதிரி நீங்கள் ஒன்று பார்ப்பீங்க, ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் மாதிரி ஒன்று பார்ப்பீங்க. செத்துட்டேன்னா தெரிஞ்சது தான். ஸோ நீங்கள் டிராகன் மாதிரி ஒன்று பார்ப்பீங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே, அது என்ன டிராகன், இந்த எபிசோடில் பார்க்க முடியாத பார்க்கலாம், இல்லை அடுத்த நெக்ஸ்ட் எபிசோடில் வருமானு தெரில, இல்லைனா நான் இந்த எபிசோடில் காட்டிட்டு அப்படியே முடிச்சிடுவேன். இல்லைனா அது வந்து கண்டினியூ ஆகும், பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கேம் பார்ட் வந்து 12 பார்ட் கிட்டே வருது. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணுறோம். இன்னும் ஒரு 11 பார்ட் இருக்குது, பண்ணலாம். அது நம்ம ஒரு பார்ட் 10 நிமிஷம் கிட்டே இருக்கும். விளாட கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, ஆனால் பயமாக இருக்குது. தோற்றுரும் மூணு தான் போச்சு. டேய் இன்னும் தான் கூட நடக்குது, சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. டேய் 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 ஐயோ எங்கே வருது, எப்பட்றா எப்பட்றா சம்மந்தமேலாம் எப்படா சுத்தம். ஓகே வந்துட்டேன், பண்ண முடியாது. பார்த்து என்ன நாட்டம் நிறைய ஆப்பிரிக்காவா இல்லையா உங்களுக்கு, இது இந்த கதை என்ன கண்ட்ரியில் நடக்குதுன்னு தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுப்பேன். ஓகே பார்க்கலாம். இங்கே சதமே நம்ம நாளைக்கு வந்து கேனல் மேன் பார்ட் 2 பண்ணுறோம். சாப்டர்ஸ் கணக்கு நான் வந்து ஒரு நான் என்ன வச்சுக்கோங்க, ஒரே சாப்டரெல்லாம் போட்டலாம் நினைக்கிறேன். அதை பற்றி இதாக யோசிச்சு சொல்லுங்க, அது கூடி சீக்கிரத்தை பண்ணலாம். அப்படி இந்த கரும்பு முடிச்சதை தப்பிச்சு வந்துட்டோம். ஸோ பார்த்தது போக அடுத்தது என்ன கஷ்டமாக இருக்கும் பார்க்கலாம். ஆஹா பார்த்தீங்களா, கே உருவம் தெரிஞ்ச ஒன்று வச்சுருக்கான். ஆனால் இதுக்கு எப்படி இந்த ஒன்று இப்படி இவ்வளோ நல்ல பார்க் ஒர்க் கற்றுக்கிட்டு தெரியல. அதையும் எப்படி அப்படி இப்படி ஏறுது நாடி வேற விட மாட்டேன். ஏ பார்த்து ஓகே, ஏ கீழாது ஓகே, நமக்கு தேவையானது கிடச்சிருச்சு. அதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம போகிட்டோம். ஆஹ் என்னடா இது இப்படி இருக்கு, இது என்ன முள்ளு செடியா என்ன பாய்சன் செடியா செடியா தெரியல. அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து சூரியன் மரத்துக்குள்ள நம்ம வந்துடும் சொல்கிறாங்க கேமில். ஸோ பார்த்துக்கலாம், சூரியன் மரத்துக்குள்ளே நம்ம போவோமா இல்லை எது டேக் பேசான்னு பார்க்கலாம். இல்லை ஏதோ மான்ஸ்டர் நம்மளை கடிச்சிட்டு போயிருமோ, ஏதோ மான்ஸ்டர் சொன்னாங்க. இந்த மான்ஸ்டர் நம்மளை கடிச்சிட்டு போய் அப்படியே கதக்கம் போவோமோ, ஒரு ஹீரோ வந்து காப்பாற்றுற மாதிரி. சரி நல்லா தான் நல்லா தான் இருக்கும் பா, நடக்காது வேறு எனக்கு நினைக்க தெரியும். சரி வந்துட்டோம் உதி. ஆ சூப்பர் சூப்பர் பார்த்து உதி. ஏ பாத்திரா 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 அடி பாத்திரா ஒன்ட்டம் 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 ஓகே ஏய் போச்சுரா கருமோ. வெறுப்பேச்சு கைஸ், அட்லீஸ்ட் ஓல்டு மேன் ஜேர்னியாவது நான் சாக மாட்டேன். அதனால யூடியூப் வீடியோஸ் பார்த்தா போதும், இது எப்படி எப்படிமா இது எப்படி எப்படிமான்னு பார்த்தேன். அதே நம்ம அதுவே நம்மளுக்கு என்ன ஒரு 10 பார்ட்டு ஒரு 10 நிமிஷம் பார்த்தா போதும், நம்மளே கற்றுக்கலாம் அந்த கேம். இந்த கேம்லாம் இதெல்லாம் பார்த்தாலும் பிரோஜனம் கிடையாது, இது நம்மளுக்கே தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணணும் பார்க்கலாம். இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு லைட்டாக. இப்போ நான் லைட்டாக சொல்கிறேன்னா இந்த கேம் நான் எண்டிங் பண்ணும்போது பாருங்கள் கஷ்டமானு சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஆயிரும் அந்த கேம் கஷ்டமாக. இந்த கேம் வந்து கஷ்டமாக இருக்கும், அதே நேரத்தில் ஈஸியாக இருக்கும், மீடியமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது அதான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கணும், அதுவும் சொல்லிட்டேன். கஷ்டமாகவும் இருக்கும் மீடியமாகவும் இருக்கும், சரி கஷ்டமாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும், நடுவில் மீடியமாக இருக்கும். அது ஒரு மாதிரி ஏண்டா என்ன ஆக்சுவலாக என்ன பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஈஸி இருக்குது. அதுமாதிரி அதுக்கப்புறம் நம்ம கேண்டில்மேனுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிஎஸ்பி கேம் பண்ணலான் இருக்கோம். ஒரு என்ன அதுக்கு அது ஸ்டோரி கேம்லாம் கிடையாது கைஸ், எல்லோரும் விளாண்டு என்ஜாய் பண்ணால் WWE ஸ்மாக்டவுன் விசஸ் ரா பண்ண போகிறோம். பேர் மன்னிச்சு அண்டர்டேக்கர் விசஸ் ஜான்சினா பண்ண போகிறோம். ஃபஸ்ட் பிளட்டு ஏன்னா லேட்டர் மேட்ச் இதெல்லாம் போனால் ரொம்ப நேரம் 20 நிமிஷம் இருக்கும். அதனால் நம்மளால
பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட் பிளட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் பிளட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கடையில குத்தி குத்தி ரத்தம் வச்சா முடிச்சு பார்த்து 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 என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஃபஸ்ட் பிளட் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ பண்ணலாம். ஆஹா இல்லை இது இதுதான் சொன்னாங்க கைஸ். ஓகே இதுதான் அந்த மான்ஸ்டரா? லேட்டாக ஹேங் ஆகுது, ஸ்டக் ஆகுது. பார்த்து 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 இங்கே எஃபிஎஸ் ட்ராப் ஆகுது கைஸ். ஏன் தெரியலையே. ஓகே ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோ நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம். ஏன்னா இது நெக்ஸ்ட் எபிசோடில் பாருங்கள், சஸ்பென்ஸாக இருக்கும். ஸோ அதான் கைஸ், நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காம. ஆஷ்வந்த்ப்ரோ கேமிங் ஆன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. சியா நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் தென், பை பை ஃப்ரம் ஆஷ்வந்த்ப்ரோ கேம் தமிழ். சியா நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு கேண்டில் மேன் பண்ணுறோம், மறக்காம வந்து பார்த்துருங்க. பை பை, சியா நெக்ஸ்ட் வீடியோ.